கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து இப்ப வத்தலமலை போயிட்டு இருக்கோம். இப்ப டக்குன்னு இப்ப இந்த வீடியோ ஃபுல்லாவே ஐபோன் 12 தான் எடுக்க போறோம். இதோட ஆடியோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட போயிருக்காங்க. யார் யார் போறோன்னு பாத்தீங்கன்னா நானும் எங்க ரெண்டு மாமாவும் போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு இப்போ அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு அப்படியே நான் ஃபீல் பண்ண வைக்கிறேன். கம் ஆன் கைஸ், லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. விஷ்ணு எப்படி ஃபீல் பண்ற? வேற லெவல். ரோட் எல்லாம் எப்படி இருக்கு? ரோடு வந்து நாங்க முன்னாடி வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி வந்தோம். அப்பெல்லாம் ரோடு சும்மா ஆஃப் ரோடு மாதிரி இருந்துச்சு. அந்த கிளிப்பிங்கும் இருந்தா நான் போடுறேன், மேக்ஸிமம் டெல் பண்ணிருப்பேன், இருந்தா நான் போடுறேன். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப நாளா கழிச்சு இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கோம். சூப்பரா இருக்குப்பா. நாங்க ரெண்டு பேரும் முன்னாடியே ஒரு வாட்டி வந்துட்டோம் உங்களை விட்டுட்டு. ஆனா இந்த வண்டிக்கு ஒரு பெரியான விருந்துன்னு நினைக்கிறேன். எத்தனை நாளா வண்டி எடுக்கல? இது வந்து ஒரு ஒரு மூணு வருஷமான சரியா யூஸ் பண்ணாத வண்டி பல்சர். ஆனா அடிச்ச லவுத்துல அவன் வேற லெவல்ல இருக்கு. கார்னரிங்களா நாங்க இந்த வியூ என்ஜாய் பண்றோம். என் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. கம் ஆன் கைஸ். ஜாலியா போயிட்டு நல்லா ஜாலியாவே இது பண்றோம். ஆக்சுவலா நான் வீடியோ எடுக்கணும் விளாக் எடுக்கணும்ன்ற மைண்ட் செட்டே மறந்துட்டு நான் பாட்டு வந்து ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரைட ரோடு பாருங்களா, அங்க பாருங்க ரோடு வாடுற மாதிரி இருக்கு. ரோடு சத்தியமா எனக்கு ரோடு வேற ரொம்ப பிடிச்சி போச்சு. அது இனிமே வந்து எப்பவாச்சும் ஃப்ரீயா இருக்கும் நான் கண்டிப்பா இந்த இடத்துக்கு வருவேன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த இடத்துக்கு ஃபேமிலியோட வரலாமா? இந்த இடத்துக்கு ஃபேமிலியோட வரலாம்னா ரோடு நல்லா இருந்தாலும் நேரோ தான் இருக்கு. ஸோ டூ வீலர் தான் ஐ ப்ரிஃபர். மட்டும் இல்ல, சைட் சீயிங் எதுவும் பெருசா இடம் இருக்கிற கிளைமேட்ல குளிர் கிளைமேட்டா? ஃபேமிலியோட வரலாம் அப்படின்னு பைக்ஸ் மட்டும் தான் லாக்கி. நீங்க ஒரு நல்ல பைக் ரைடர், நல்லா வளர்த்து வளர்த்து என்ன மாதிரி ஓட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படுத்து படுத்து ஏழலாம். என்னென்ன சொல்றான் பாருங்க, அந்த மாதிரி படுத்து படுத்து ஓட்டதுக்குலாம் ரோட் எல்லாம் பாத்தீங்கன்னா சான்ஸே இல்லைங்க. பாருங்க ரோடு ரோட்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமா இருக்கு. இங்கே ஒரு ரோடு பார்த்தீங்களா, அந்த பெண்டு, அப்புறம் அங்கே பக்கம் பெண்டுலாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலுக்கு. ரோட்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை, செம்மையா இருக்கு. ஆனால் ஒரு டீ கடை கூட இல்லை. இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைட் சீயிங் பார்க்கறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஏதாவது கவர்மெண்ட் வந்து என்னோட சஜஷன் எங்களோட சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இதில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ஏற்காடு மாதிரி இந்த இடத்த மாற்றுங்க. மாற்றினா தான் எங்களால் பக்கத்துலேருந்து சீக்கிரம் ஏற்காடு வர முடியும். தயவு செஞ்சு தருமபுரி மக்களை நாங்கள் இதை கோரிக்கையாக வைக்கிறோம். ஆமாம், நீங்களும் ஆமாம் சொல்லுங்க. ஆமாம், ஃபுல்லாக மேக்ஸிமம் எதுவுமே பேசியிருக்க மாட்டேன். ஃபுல்லாக சினிமேட்டிக்காக தான் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணியிருப்பேன். மேலே பார்த்தீங்களா, க்ளவுட்ஸு செம்மையாக இருக்குது. க்ளவுட்ஸு அப்புறம் இந்த பக்கம் இப்படி நடந்துகிட்டே பேசினா கூட எனக்கு இந்த ஐஃபோன் வீடியோ கிளாரிட்டியும் வேற மாதிரி இருக்குது. அப்படியே இந்த வ்ளாக் அப்படியே ஃபுல்லாக சினிமேட்டிக்காகவே என் பண்ணுறேன். தட்ஸ் இட் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, பிடிக்கலாம் ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் என்ன ஸ்பாட் இருக்குது அப்படின்றதையும் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தருமபுரி சுற்றி இருந்தீங்க அப்படின்னா வேறு எங்கேயா இந்த மாதிரி இதுதான் சூப்பரான இடம் பாருங்களா, வேற மாதிரி இருக்க இடம். இந்த மாதிரி ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த பாறையில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறேன். தட்ஸ் இட் கைஸ், பை, சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஃபோட்டோஸ்லாம் பார்க்கணும்னா இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து தந்த போடுற பாருங்க. ஜஸ்ட் டூ ஃபாலோ. தட்ஸ் இட், பை, சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அவ்வளோதான், இப்போ நாங்கள் கிளம்புறோம். பை.